வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம். லைஃப் இன்சூரன்ஸ் அவசியமானதா இல்லையா? குறிப்பாக நம்ம ஊரில் லைஃப் இன்சூரன்ஸை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு செலவாக பார்க்குறாங்க, இதை வந்து ஒரு பாதுகாப்பு தரும் கருவியாக பார்க்குறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த லைஃப் இன்சூரன்ஸை பற்றிய விழிப்புணர்வு அதிகப்படுத்தும் விதமாக ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். அது என்னென்ன கேள்விகள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ ஒரு நபர் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட ப்ரீமியம் ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு ஆண்டோ வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து செலுத்துகிறாரு. அந்த நபர் இறக்கும் பட்சத்தில் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து ஒரு பெரிய தொகையை அந்த நபருடைய குடும்பத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது மூலமா அந்த நபருடைய குடும்பத்துடைய ஃப்யூச்சர் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது. இதுதான் லைஃப் இன்சூரன்ஸுடைய சிம்பிளான கான்செப்ட். இப்போ என்னென்ன கேள்விகள்னு பார்த்துடலாம். முதல் கேள்வி, யார் யாருக்கெல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் தேவைங்க? ரெண்டாவது, இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனாக்க எந்த அளவு சம் அஷோர்டு எடுக்கணும், எவ்வளவு கவர் எடுக்கணும்? மூணாவது, லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? இந்த மூன்று கேள்விகளுக்கும் நம்ம விடை சொல்லியிருக்கோம். வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள். இப்போ முதல்ல யார் யாருக்கெல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் வேணும், இதை ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். வழக்கமாக நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் தான் ரமேஷ், சுரேஷ். முதல்ல ரமேஷை பற்றி பார்த்துடலாம். ரமேஷோடைய வயது 35, ஆண்டு வருமானம் 20 லட்சம் ரூபாய். அவருக்கு குடும்பம் இருக்குது, அவருக்கு பள்ளி செல்லும் வயதில் வந்து குழந்தைகள் இருக்காங்க. அப்புறம் வந்து 60 வயதுக்கு மேற்பட்ட அவருடைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஹோம் லோன் வந்து ஒரு 35 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்குது. அப்புறம் வந்து அவருடைய சேவிங்ஸில் பிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்குது. இதுவே நம்ம சுரேஷ் பார்த்திங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு 55 வயசாகுது, வாழ்க்கையில் ஓரளவு செட்டில் ஆகிட்டார். அவருடைய ஆண்டு வருமானம் 50 லட்சம் ரூபாய், ஓரளவு சீனியர் பொசிஷனில் இருக்கிறாரு. அவருடைய குழந்தைகள் வந்து வேலைக்கு செல்கிற வயதுக்கு வந்துட்டாங்க, 22-24 வயசில் இருக்கிறாங்க. அப்புறமா அவர்கிட்ட சொந்த வீடு இருக்குது. அவருடைய சேவிங்ஸ் பிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவர் வச்சுருக்கிறாருன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த ரெண்டு பேரில் யாருக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தேவைன்னு நினைக்கிறீங்க? யாருடைய ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணும்? கண்டிப்பாக ரமேஷுடைய ஃப்யூச்சர் தான் செக்யூர் பண்ணணும். ஏன்னா அவருக்கு தான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. குழந்தைகள் படிக்கணும், அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும், அப்புறம் வயதான பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களுடைய லைஃப் செக்யூர் பண்ணணும், கடனை அடைக்கணும், இது போன்ற பல கமிட்மெண்ட்ஸ் வந்து ரமேஷ்க்கு இருக்குது. ஸோ ரமேஷ்க்கு தான் இந்த நிலையில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தேவை. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் யார் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லணுன்னாக்க, யார் யாருக்கெல்லாம் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ, கடன் இருக்கோ, சேவிங்ஸ் குறைவாக இருக்கோ, சொத்துக்கள் குறைவாக இருக்கோ, நீங்கள்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். சரியா? சரி, அடுத்த கேள்வி, எவ்வளவு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் நம்ம எடுக்கணும் சார்? இது ரெண்டு மெத்தடில் சொல்லுவாங்க. ஒன்று வந்து இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், இன்னொன்று வந்து எக்ஸ்பென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நான் இந்த ரெண்டு மெத்தட் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடில் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, உங்களுடைய ஆண்டு வருமானத்தில் ஒரு சில மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 15-20x எடுத்துக்கலாமே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபருடைய ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னாக்கா அவருக்கு 1.5-2 கோடி ரூபாய் வந்து கவர் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து ஜென்ரலாக ஆண்டு வருமானத்தில் 10 மடங்கு வந்து உங்களுக்கு கவர் எடுக்க சொல்லுவாங்க. இதை விட ஒரு பெட்டரான மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். இதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த குடும்பத்துடைய தேவைகளை பொறுத்து கவரை டிசைட் பண்ணும். இப்போ என்னன்னாக்கா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு குறிப்பிட்ட வருடங்களோட சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதோட அந்த ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய கடனை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த ஃபேமிலியோடைய ஃப்யூச்சர் கோல்ஸ், இப்போ திருமணம் ஆகட்டும் இல்லை குழந்தைகளோட படிப்பாகட்டும், அதுக்குண்டான செலவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த இன்சூர் பண்ணக்கூடிய நபருடைய மனைவியோ கணவருக்கோ அவங்க ரிட்டையர் ஆகக்கூடிய சமயத்தில் கிடைக்க வேண்டிய கார்பஸ் எவ்வளோ அப்படின்றத டிசைட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் எவ்வளோ லிக்விட் அசெட்ஸ் எஃப்டிபிஎஃப் இதில் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய தொகையை லைஃப் இன்சூரன்ஸ் கவராக நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ரமேஷோட எக்ஸாம்பிளே வச்சுக்கலாமே. ரமேஷோடைய ஆண்டு வருமானம் 20 லட்சம் ரூபாய், அவருடைய மாத ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் வந்து 50,000 ரூபாய்னு வச்சுப்போமே. ஒரு 15 வருஷத்துக்கு போடுவோம், 15 வருஷத்துக்கு 90 லட்சம் ரூபாய். இது 20 வருஷத்துக்கும் போடலாம், சரிங்களா? இது அவங்கவுங்களுடைய டிசிஷன் தான். அடுத்தது இவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹோம் லோன் வந்து 35 லட்சம் ரூபாய் இருக்குது. அப்புறமா இவருடைய 2 குழந்தைகள், சின்ன குழந்தைகள்னு பார்த்தோம் இல்லையா, இவங்களுடைய ஃப்யூச்சர் படிப்புக்கும் இவங்களுடைய திருமணத்துக்கும் ஒரு 25-20 லட்சம் ரூபாய் வந்து சேர்க்கணும்னு வச்சுப்போமே, மொத்தம் 45 லட்சம் ரூபாய். அப்புறமா இவர் வந்து ரமேஷ் வந்து தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பேரண்ட்ஸுக்கும் ஒரு கார்பஸ் ஆளுக்கு 30-30 லட்சம் ரூபாய் வந்து விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போமே, அப்போது அது ஒரு 60 லட்சம் ரூபாய். இது எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.3 crores வருதுங்க. இப்போ ரமேஷ் கிட்ட ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பிஎஃப் எம்எஃப்ல வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் வந்து இருக்குது. ஸோ இதை கழிச்சிட்டோம்னாக்க ரமேஷ்க்கு தேவைப்படக்கூடிய டோட்டல் கவர், டோட்டல் சம் அஷோர்டு வந்து 2 கோடி ரூபாய். இது வந்து ரமேஷோடைய சம்பளத்தில் 10 மடங்கு. ஸோ இந்த மெத்தடில் போகிறது மூலமா ஒரு
ஈஸி ஒரு ஒரு கணிசமாக ரொம்ப அக்யூரேட்டான அளவில் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் எவ்வளோ தேவைங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். சரி, அடுத்தது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக என்னென்ன விஷயங்களில் கவனம் கொள்ளணும். ஒன்று, இந்த எண்டோமெண்ட் பாலிசி, யூலிப் இந்த மாதிரியான காம்போ ப்ராடக்ட்ஸ்க்கு நோ சொல்லிவிடுங்க. இப்போது லைஃப் இன்சூரன்ஸ் ஜென்ரலாக ஒரு ஒரு ஹை லெவலில் பார்த்தோம்னாக்கா ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து அந்த எண்டோமெண்ட் பாலிசிஸ், யூலிப் இதெல்லாம் பார்க்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பியூர் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு கவர் கொடுப்பாங்க. அது இறுதியில் பெரும்பாலான டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நபர் வந்து உயிரோடு இருக்க பட்சத்தில், அந்த டேர்ம் முடிஞ்சு உயிரோடு இருக்க பட்சத்தில் அந்த தொகை வந்து திரும்ப வராது. ஆனால் எண்டோமெண்ட் பாலிசி அப்படி இல்லை, அதில் வந்து நிறைய நேரம் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும், மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம முன்னமே பார்த்த மாதிரி ஒன்லி இன்சூரன்ஸ். இது எண்டோமெண்ட் பாலிசி யூலிப் வந்து இன்சூரன்ஸும் கொடுக்கப்படும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கப்படும். இது கேட்டோன்னா உங்களுக்கு வந்து இதுதான் நல்லது அப்படின்னு தோணும், ஆனால் நீங்கள் பொறுமையாக கேளுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரையும் குறைந்த ப்ரீமியமில் நிறைய சம்மஷோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு 30 வயது மதிக்கத்தக்க நபர் வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு 10-20,000 ரூபா கொடுக்குற ப்ரீமியம் கட்டினார் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட 1 கோடி வரை வந்து சம்மஷோட் கிடைக்கும். ஆனால் வந்து இந்த எண்டோமெண்ட் பாலிசியிலலாம் வந்து 10x தான், அதாவது நீங்கள் ப்ரீமியம் 1 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னாக்க 10-12 லட்ச ரூபா தான் வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும். 10-12 லட்ச ரூபா கவர் வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒரு ஃபேமிலி, இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து 60 வயது வரை இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. அவர் வந்து 1 கோடி ரூபா ப்ரீமியம் பாருங்களேன், 1 கோடி ரூபாய் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவருக்கு ஒரு மாதத்துக்கு 1400 ரூபாய், 1500 ரூபாய், 1300 ரூபாய் இவ்வளவு தான் ஆகுது, சரிங்களா? இதே நீங்கள் எண்டோமெண்ட் பாலிசியெல்லாம் போனீங்க அப்படின்னாக்க 10 லட்ச ரூபா சம்மஷோர் எடுக்கணுனாக்க நீங்கள் ஒரு ஆண்டுக்கு 80,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வந்து கட்டணம். ஸோ 1 கோடி ரூபாய் வேணும்னாக்க கிட்டத்தட்ட 8 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபாய் வரையும் வந்து நீங்கள் ப்ரீமியம் தொகை கட்டணும், சரிங்களா? ஸோ இது ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் இதில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு சரியான ரிட்டர்ன்ஸ் வந்து வராது. இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ வந்து கொடுக்கும். ஸோ இந்த பக்கம் போக வேண்டாம். இந்த எண்டோமெண்ட் பாலிசி பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து நான் லிங்க்கில் போடுறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன்லேயும் போடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணும்போது சரியான டேர்ம், அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக சூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சிலர் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒரு ரிட்டையர்மெண்ட் வரையுமோ இல்லை 60 இல்லை 65 வயது வரையுமோ நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபார்முலாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க உங்களுடைய லிக்விட் அசெட்ஸ், அதாவது உங்களுடைய அசெட்ஸ் மைனஸ் டெட் வந்து எப்போ வந்து உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவரை விட அதிகமாகுதோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ரமேஷோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்பென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடில் அந்த எக்ஸாம்பிளே நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரமேஷ்க்கு வந்து 2 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போது ரமேஷ் வந்து தன்னுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை முடிச்சுக்கலாம் அப்படின்னாக்க அவருடைய இந்த சேவிங்ஸ் இது எல்லாமே வந்து இந்த டோட்டல் ரிக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஈக்குவல் ஆகுதோ அந்த சமயத்தில் அவருக்கு டோட்டல் கவர் தேவையான டோட்டல் கவர் வந்து 0 ஆகிடுது. ஸோ அவர் ஒரு கால்குலேட் பண்ணணும், அதாவது எந்த சமயத்தில் நம்மளுடைய தேவைகளுக்கும் அதிகமாக தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகுதோ அந்த சமயத்தில் அவர் வந்து டேர்ம் பாலிசியை முடிச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அவர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியோடைய டேர்மை சூஸ் பண்ணணும். சரி, மூணாவது சரியான ஆட் ஆன் பாலிசிஸை சூஸ் பண்ணணும். இப்போது நிறைய ஆட் ஆன்ஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் இருக்குது, ஆக்சிடென்டல் டெத் கவர் இருக்குது, பெர்மனெண்ட் ஆர் பார்ஷியல் டிசபிலிட்டி கவர் இருக்குது, ப்ரீமியம் வைவர் இருக்குது, அப்புறம் இன்கம் பெனிஃபிட் ரைடர் இருக்குது. இதில் நிறைய ஆட் ஆன்ஸ்க்கு வேறு வேறு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு சில ஆட் ஆன்ஸ் வந்து காஸ்ட்லி, ஒரு சில ஆட் ஆன்ஸ் வந்து சீப். நான் கிரிட்டிக்கல் இல்னஸ் பற்றி மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர்னா என்ன அப்படின்னாக்க அந்த நபருக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, கேன்சர் போன்ற ஒரு சில கிரிட்டிக்கல் இல்னஸ், அதில் டயக்னோஸ் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த தொகை வந்து கிடச்சிரும். ஒரு சிலர் வந்து இதை ஹெல்த் இன்சூரன்ஸோடு எடுக்க சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து இதை லைஃப் இன்சூரன்ஸோடு எடுக்க சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கா லைஃப் இன்சூரன்ஸோடு எடுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் வாங்குகிற சமயத்தில் நீங்கள் என்ன தொகையை நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதே தான் உங்களுக்கு கடைசி வரையும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இது ஒவ்வொரு ஆண்டும் இதோடைய ப்ரீமியம் அதிகமாகிக்கிட்டே வரும். சரி, நாலாவது
இந்த இன்டர்மீடியரிஸ் ஏஜென்ட்ஸ் மூலியமாக தயவு செய்து போகாதீங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க, நீங்கள் ஏஜென்ட் மூலியமாக போனீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னாக்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரீமியமில் ஒரு பகுதி வந்து ஏஜென்ட் வந்து கமிஷனாக எடுத்துப்பார். இதனால் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ப்ரீமியம் அதிகமாகும். அந்த ஏஜென்ட் வந்து ஆன்லைனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நேரடியாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட பேசி வாங்குறது நல்லது. அந்த சமயத்தில் நீங்கள் ஏஜென்ட் மூலியமாக வரல, ஸோ அந்த கமிஷனில் எனக்கு வைவர் கொடுங்க அப்படின்னு நீங்கள் அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட பேசி நீங்கள் வாங்குறது ரொம்ப முக்கியம். அஞ்சாவது, சரியான இன்சூரன்ஸ் ப்ரொவைடரை சூஸ் பண்ணுறது. இது ஒரு பெரிய டாபிக், இதை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும். முதல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார்? இப்போ ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட 100 கிளைம்ஸ் வருதுன்னு வச்சுப்போமே, அதில் எத்தனை கிளைம் வந்து அவங்க செட்டில் பண்ணுறாங்க? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 100 கிளைமில் 90 கிளைம் செட்டில் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, 97% வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இது வந்து ஒரு நல்ல ஃபிகர். 95% ஜென்ரலாக மேலே போனாலே அது ஓரளவு நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் நிறைய கிளைம்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான ரேஷியோவையும் நீங்கள் பார்க்கணும், அது என்னென்னா அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஏன்னா இந்த 100 கிளைமில் அவங்க செட்டில் பண்ண அந்த 97 கிளைம்ஸோடைய மொத்த மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளைமுக்கு மதிப்பு வந்து ஒரு ஆவரேஜாக வந்து 10 லட்சம்னு வச்சுப்போமே, ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ண அந்த 3 கிளைமுடைய மதிப்பு வந்து 1 கோடி அப்படின்னாக்க, அப்படியே ஈக்குவேஷன் மாறிடும். உதாரணத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மொத்தம் வந்து 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிளைம்ஸ் வருது, 100 கிளைம்ஸ் வருது, அதில் 97 கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதோடைய மொத்த மதிப்பு பார்த்திங்க அப்படின்னாக்க 9 கோடி தான். மீதி இருக்கிற 3 கிளைமுடைய மதிப்பு 1 கோடி ரூபாய் வருது, அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த வகையில் வந்து அவங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 90% தான். இது எங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாக்க, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி IRDAI-யோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லைனா நிறைய அக்ரிகேட்டர் வெப்சைட்ஸ் இருக்குது, அதிலையும் பார்க்கலாம். ஜென்ரலாக கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் அப்புறம் அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் அதிகமாக இருந்தால் அது பெட்டர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே ஆண்டுக்கு மட்டும் பார்க்காம பல ஆண்டுகளுக்கு பார்க்கறது பெட்டர். அப்படி பார்த்தா தான் ஒரு கம்பெனியோடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க, உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.